நான் உங்க திவ்யா. 500 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பாஷான லிங்கத்தை செஞ்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சவரே, இப்ப மறுபிறவி எடுத்து புதைச்சு வச்ச லிங்கத்தை வெளியே எடுத்து பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பாஷான லிங்கத்தை மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வெளியே எடுத்து அபிஷேகம் செய்வாங்க. அத பார்க்கதான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். வேலூர் மாவட்டத்தில் உள்ள திமரி அப்படிங்கிற ஊரில் வந்து பாஷாணத்தில் செஞ்ச லிங்கம் இருக்கு அப்படின்னாங்க. 600 ஆண்டுகளாக பூமியில் மறைந்திருந்த பாஷாண லிங்கம், 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ வைத்தியரான கனிகா பரமேஸ்வரர் தான் அந்த லிங்கத்தை உருவாக்கி இந்த குளத்தில் வந்து மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. முற்பிறவியில் புதைத்தவரே இந்த பிறவியில் கண்டுபிடித்த அதிசயம். வேலூர் மாவட்டத்துல இருக்கிற திமரி அப்படிங்கிற ஊர்ல தான் இப்ப நான் இருக்கேன். இந்த ஊர்ல தான் பாஷாணத்தால செஞ்ச லிங்கத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. பாஷாணத்தால செஞ்ச லிங்கம்னு நான் முதல்ல கேள்விப்பட்டதும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பழனியில இருக்கிற நவபாஷான சிலைய தேடி அனிஷ் போயிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. பழனி மலையில இருக்கிற முருகன் சிலை நவபாஷாணத்தால ஆனது. ஆனா இப்போ அங்க அந்த சிலை பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. போகர் செய்த நவபாஷான சிலைய தேடி போன அனீஷோட பயணத்துல பூம்பாறை, கீழான வயல், இப்படி இன்னும் பல இடங்கள்ல நவபாஷான சிலை இருப்பத பாத்திருப்போம். பொதுவா பாஷாணத்துல செய்த சிலைகளுக்கு நோய்களை குணமாக்குற சக்தி இருக்கும். பாஷாணம் அப்படிங்கறது விஷம். பழனியில இருக்கிற நவபாஷான சிலை 9 விதமான விஷங்களை முறிச்சு செய்யப்பட்டது. திமரில இருக்கிற பாஷான லிங்கம் 9 விதமான பாஷாணத்துல ஒன்னா இருக்கிற திமரி பாஷாணத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கு. பாஷாணத்தால செஞ்ச சிலைகள் பற்றி நம்ம 3வது நிகழ்ச்சியில நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் உள்ள திமரி அப்படிங்கிற ஊர்ல வந்து பாஷாணத்தால செஞ்ச லிங்கம் இருக்கு அப்படின்னாங்க. அந்த லிங்கம் வந்து தண்ணிக்குள்ளதான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வெளியெடுத்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்றாங்க. ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை பத்தியும் அந்த தண்ணிக்குள்ள இருக்க லிங்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ திமரி வந்திருக்கேன். நாம இப்ப பார்க்க போற பாஷான லிங்கத்துக்கு பின்னால வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதை சொல்லப்படுது. இவர்தான் இந்த கோயிலை உருவாக்கி நிர்வகிச்சிட்டு வர பூசாரி. இவரோட பேரு ராதாகிருஷ்ணன். எனக்கு இந்த கோயில சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த கோயில இருக்கிற பாஷான லிங்கத்துக்கு பல விதமான நோய்களை குணமாக்குற சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. குளிர்ச்சியா வச்சிருக்கும். அவருடைய ஆற்றல் அந்த தண்ணியில பரவி அதுதான் மருந்து. சகல நோய்களும் தீக்கும். இந்த நோய் அந்த நோய் இல்லை. நீ எந்த நோய்க்கு சபரி அதுக்கு மருந்தாகும். இந்த பாஷான லிங்கத்துக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதா சொல்லியிருந்த. அது என்னன்னா, ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த பாஷான லிங்கத்துக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு. தீவிர ஐயப்ப பக்தரான ராதாகிருஷ்ணனுக்கு திமரியில ஐயப்பன் கோயில் கட்டணும்னு ஆசை இருந்திருக்கு. ஐயப்பன் கோயில கட்டும் வேலைகள் தீவிரமா நடந்திருக்கு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் கோயில கட்ட முடியாம தடைகள் வந்துட்டே இருந்திருக்கு. இப்படி நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ராதாகிருஷ்ணனுக்கு தோணி இருக்கு. உடனே இது பத்தி தெரிஞ்சுக்க வேலூர்ல இருக்கிற ஜெயஹரி அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காரு. இவர் மூலமா கத்தநாடி கேட்டிருக்காரு. அப்போதான் ராதாகிருஷ்ணனுக்கு பல ஆச்சரியமான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. வேலூரை தலைநகரமா கொண்டு சதாசிவராயர் அப்படிங்கிற சிற்றரசர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் தன்னுடைய மக்கள் நோய் நொடி இல்லாம வாழணும்னு விரும்பியிருக்காரு. அத தன்னோட அரசவை மருத்துவரான கன்னிகா பரமேஸ்வரர் கிட்ட சொல்லியிருக்காரு. 12 வருஷம் ஆய்வுகளுக்கு பின்னால தன்வந்திரி வைத்திய முறையில திமரி பாஷாணத்தால ஒரு லிங்கத்தை உருவாக்கி இருக்காங்க. திமரி பாஷாணம் அப்படிங்கிறது நெருப்பு தன்மை கொண்டது. திமரி பாஷாணத்தால செய்த லிங்கம் அப்படிங்கறதால இயற்கையாவே புகையும் தன்மை கொண்டதா இருக்கும். அதனால எப்பவும் அது மேல தண்ணீர் பட்டுக்கிட்டே இருக்கும்படி வைக்கணும். அவருடைய ஆற்றல் அவர் நெருப்புங்கிறதுனால உள்ள குளிர்ச்சியா வச்சிருக்கும். வெளியே வச்ச காற்றில் உச்சத்தினாலே அது பாசத்துல தீயது. புகையா இருக்கும். அந்த ரேஸ் நம்ம உடம்புக்கு இதாகாது. பாஷான லிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு கன்னிகா பரமேஸ்வரர் பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. சில வருடங்களுக்கு பின்னால இந்த பகுதியை நோக்கி நவாபோட படையெடுப்பு நடந்திருக்கு. இதனால கன்னிகா பரமேஸ்வரர் பாஷான லிங்கத்தை எடுத்து கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல பாதுகாப்பா புதைச்சு மறைச்சு வச்சிருக்காரு.
முகலாயர்கள் தான் இந்த எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த ராஜ வைத்தியர் என்ன பண்ணார், இந்த அரியலிங்கம் இவனுக்கிட்ட பாழா போடுமென்னு ஒரு 10 பேர் குழுவாக சேர்ந்து இந்த குளத்துக்குள்ளார எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. கன்னிகா பரமேஸ்வரரையும் அவரோட இருந்த சிலரையும் கைது செய்துட்டு போன நவாப் படை வீரர்கள் அவங்களை எல்லாம் யானையால மிதிக்க விட்டு கொலை செஞ்சிருக்காங்க. சாகரத்துக்கு முன்னால கன்னிகா பரமேஸ்வரர் அடுத்த பிறவியில அந்த பாஷான லிங்கத்தை தன்னோட கையாலேயே எடுத்து பிரதிஷ்ட செய்யணும்னு இறைவனை வேண்டியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 522 வருஷங்கள் ஆகுது. 522 வருஷங்களுக்கு முன்னால இறந்து போன கன்னிகா பரமேஸ்வரர் தான் இந்த பிறவியில ராதாகிருஷ்ணனா பிறந்திருக்காருன்னு கந்தநாடியில ரீடிங் வந்திருக்கு. மற்றோர் பிறவி எனக்கு இருக்குமே ஆனால் மீண்டும் அது என் கையால் எடுத்து பிரதிஷ்டை பண்ணுன்ற ஒரு பிரமாணத்தோடு உயர்றார். இதுவரைக்கும் நான் வச்சு சப்ஜெக்டுக்கு பதில் வரல. இந்த சரித்திரலாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சுட்டி காட்டி நீ தான் அந்த கன்னிகா பரமேஸ்வரன் சொல்லி வந்தது. நீ இன்னைக்கு கேட்கும்போது 522 வருஷம் ஆச்சு நீ உள்ள வச்சு. இந்த 522 வருஷம் நீ எத்தனையோ பிறவி எடுத்துட்ட, ஆனால் இப்பிறவி அந்தம் இந்த கடைசி பிறவினால அதை நீ எடுத்து வச்சு அதை முடிச்சுக்கப்பா. அது மட்டும் இல்லாம பாஷான லிங்கத்தை கன்னிகா பரமேஸ்வரரா இருந்த காலத்துல எங்க புதைச்சு வச்சாங்களோ அந்த இடத்த பற்றின தகவலும் கந்தநாடியில வந்திருக்கு. மண்ணுக்குள்ள புதைச்சு இருக்கிற பாஷான லிங்கத்தை எப்படி பாதுகாப்பா எடுக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் கந்தநாடியில சொல்லியிருக்காங்க. இத கேட்டதும் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு ராதாகிருஷ்ணன். 500 வருடங்களா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற பாஷான லிங்கத்தோட கதிர்வீச்சு இன்னும் குறையாம அப்படியே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம பாஷான லிங்கத்தை தொட்டா நமக்கு அதனோட கதிர் இயக்கங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால பாஷான லிங்கத்தை எப்படி பாதுகாப்பா எடுப்பதுன்னு ஒரு குறிப்பும் கந்தநாடியில வந்திருக்கு. கந்தநாடியில சொன்னது போலவே ராதாகிருஷ்ணன் குற்றாலத்துல இருக்கிற செம்பகாம்பாள் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற பாம்பு புத்துல ஒரு முத்து கிடைச்சிருக்கு. அந்த முத்து எடுத்து வெள்ளியில மோதிரம் செஞ்சு போட்டா பாஷான லிங்கத்தோட கதிர்வீச்சு பாதிப்புல இருந்து பாதுகாத்துக்க முடியும்னு கந்தநாடியில வாக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நடந்ததா சொல்றாரு ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு 522 வருஷம் ஆச்சுன்னா அது உள்ள அப்படியே நெருப்பு கணிச்சுட்டே இருக்கு. அந்த நெருப்பு அது எடுக்கும்போது அந்த தீ ஜுவாலை ரேஸ் உன்னோட தாங்காது. அப்படி தாங்கன்னா குற்றால மலை மேல் செண்பகாரி அம்மன் ஆள் இருக்கு. பங்குனி மாதம் பௌர்ணமி மணிக்கு மாலையில் 5 மணிக்கு அஸ்த நட்சத்திரப்போ புத்துக்கு பூஜை போட்டுன்னா அது ஒரு கனி கிடைக்கும். அது வெள்ளியில் மோதிரமாக போட்டுட்டா உனக்கு அந்த கதிர்வீச்சு ஒன்றும் பண்ணாது. செண்பகாரியனுடைய உனக்கு அருள் அது. முதல்ல கந்தநாடி வாக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருந்த ராதாகிருஷ்ணனுக்கு பாம்பு புத்துல முத்து கிடைச்சதும் பாஷானலிங்கம் கிடைக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. இப்பவும் பாஷானலிங்கத்தை தொடுறதுக்கு முன்னால ராதாகிருஷ்ணன் அந்த மோதிரத்தை போட்டுட்டு தான் லிங்கத்தை தொடுவாராம். இவரோட பேரு ரவி. கோயில் கட்டும் வேலைகளை செஞ்சுட்டு வர ஸ்தபதி. இப்போ பாஷானலிங்கம் இருக்கிற கோயிலையும் இவர் தான் கட்டியிருக்காரு. 522 வருஷத்துக்கு முன்னால பாஷான லிங்கத்தை புதைச்சு வச்சிருந்த குளத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ரவி என்ன அந்த குளத்தை பார்க்க கூட்டிட்டு போனாரு. கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த குளம் இருந்தது. குளம் முழுவதும் ஆகாய தாமரை செடி வளர்ந்து குளத்தை மூடி இருந்தது. இந்த குளத்துல இருந்துதான் பாஷாணலிங்கத்தை வெளியில எடுத்திருக்காங்க. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ வைத்தியரான கன்னிகா பரமேஸ்வரர் தான் அந்த லிங்கத்தை உருவாக்கி இந்த குளத்துல வந்து மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. அவரோட மறுபிறவி தான் இப்ப இருக்கிற ராதாகிருஷ்ணன். இவர் தான் ஓலைச்சு வழியை பார்த்து இந்த குளத்துல உள்ள லிங்கத்தை வந்து வெளியில எடுத்து இப்ப வழிபட்டு இருக்கார். ஒரு பெண்ணு பெண்ணு எழுதுறான், என்னால் முடியல, உடம்பெல்லாம் எரியுது, கிணத்துல சேர்ந்து சேர்ந்து ஊற்றிட முடியல, பகட்டி விட்டு வந்து கூழ் வாங்கி சேர்த்தேன் அப்படின்னு அருங்களேன்னு வந்தான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இப்ப நான் வேலூர் மாவட்டத்துல இருக்கிற திமிரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். 500 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பாஷான லிங்கத்தை செஞ்சு
மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சவரே இப்ப மறுபிறவை எடுத்து புதைச்சு வச்ச இடத்துல இருந்து வெளியே எடுத்து பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அமானுஷ்ய மனிதரான ராதாகிருஷ்ணனையும் பாஷான லிங்கத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த குளத்துல தான் 1985 ராதாகிருஷ்ணன் பாஷான லிங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. இந்த குளத்துல பாஷான லிங்கத்தை தோண்டி எடுக்க 23 நாள் ஆயிருக்கு. நிறைய பேர் இந்த குளத்தை ராப்பகலா தோண்டி இருக்காங்க. பாஷான லிங்கத்தை நெருங்க நெருங்க அந்த இடம் முழுவதும் சந்தனம் ஜவ்வாது வாசனை வீசி இருக்கு. அது வரைக்கும் குளத்துல பாஷான லிங்கம் இருக்குன்னு நம்பாதவங்க கூட அதுக்கப்புறமா தான் நம்பி இருக்காங்க. இந்த குளத்துக்குள்ள இன்னொரு குளம் இருக்கு. இந்த குளத்திலே நாலா பங்குட்டீங்கன்னா இந்த ஈசானியில வந்து ஒரு குளம் இருக்கு. இந்த ஈசானிக்குள்ள இருக்கிற குளத்துலேருந்து அந்த பாஷான லிங்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 ஆழத்தில் இருக்கு அந்த குளம். அவ்வளோ ஆயம் இருக்கு. அந்த ஆயத்துக்குள்ளே தான் அப்போ வந்து அந்த மன்னன் மறைக்க வச்சிருந்தது லிங்கம் இருந்தது. அது வந்து ஒரு 85 எடுத்தது. இன்றைக்கி 30 ஆகுது எடுத்து. அது எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஒரு சின்ன பசங்களாக இருந்து நிறைய கூட்டம் இருப்போம். இங்கே இந்த தூர்வார் சொல்ல ஒரு 23 நாள் இந்த தூர்வார் இருந்தாங்க அந்த லிங்கம் எடுக்கிறதுக்காக. அதை சிலர் நம்பாதவங்களும் இருந்தாங்க. இருந்து இதுமாதிரி இதெல்லாம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்க கடைசியாக அந்த சந்தன ஜவ்வாது வாசனை எல்லாம் வர சொல்ல அந்த நம்பாதவங்களும் அவங்க இருந்தாங்க. இருந்து அவங்களே சொன்னாங்க இன்னும் இவ்வளோ வாசனை வருது என்ன சொல்ல அங்கே ஒரு 4-5 பேர் நம்பாதவங்க அவங்க இருக்க சொல்வதாக அந்த லிங்கம் மேலே வந்தது. அப்போ அவங்க அதை பார்த்து பெருமிச்சு போனாங்க. திமிரி பாஷானத்தில் லிங்கத்தை செய்ததால அதை சாதாரணமாக வைக்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சில வேதியியல் கலவையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஷான லிங்கத்தை சுற்றியும் தேன் மெழுகு சுண்ணாம்பு இப்படி பல பொருட்களால பாதுகாப்பு செஞ்சுதான் மண்ணில புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. கந்தநாடியில சொன்ன மாதிரியே ராதாகிருஷ்ணன் வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கிட்டு மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த பாஷான லிங்கத்தை வெளியே எடுத்திருக்காரு. இதை நான் குளத்துக்குள்ளார் எடுக்கும் போதே எனக்கு இந்த மோதிரம் இல்லாம நான் எடுக்க முடியாது. தேன் மெழுகு தேன்மொழி ஏன் பூசணும்னா அது ஏசி மாதிரி எப்போ ஏறுங்காட்டில் இருக்கும் அது டீ என்றனால. அது மேலே காப்பர் அசிட்டேட்டோ சில்வரும் ஒரு கொடிய விஷம். அது மேலே சுண்ணாம்பு கார மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆக 3 ஷெல். இதை நீ எப்பாலத்தையும் புவியத்து பிரகாரம் அழிவில்லாத மாதிரி முக்கோணத்துக்குள்ள வச்சிருக்க. அப்படி இவர் பாஷான லிங்கத்தை எடுக்கும் போது அதை இவரோட நண்பர் தெரியாம தொட்டுட்டாரு. உடனே அவரோட உடல் முழுவதும் எரிய தொடங்கி இருக்கு. எவ்வளவோ தண்ணி ஊத்தியும் எரிச்சல் அடங்கவே இல்லை. பாஷான லிங்கத்தை தண்ணியில வச்சு அந்த தண்ணிய குடுத்ததுக்கு அப்புறமா தான் எரிச்சல் அடங்கி இருக்கு. ஒரே பெண்ணு பெண்ணு அழுகிறான். என்னால் முடியல, உடம்பெல்லாம் எரியுது, கிணத்துல சேர்ந்து சேர்ந்து ஊத்துக்க முடியல, பகட்டி வீட்டுல கூழ் வாங்கி சேர்த்தேன் அப்படின் அருங்களேன் வந்தான். சரி, நான் அந்நேரத்துக்கு ஐயப்பன் வச்சு அவர் ரெடியா தண்ணியில வச்சு இது வச்சிருந்தேன். அந்த தீட்டத்துக்கான கொடுத்து இவரு இது வந்துட்டு சொல்லி சிவாயனம் வந்துட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் 1-2 கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஊரறிஞ்ச உண்மை பாஷான லிங்கத்துக்கு எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. நவகிரகங்களோட சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பாஷான லிங்கத்துக்கு இருக்கிறதால இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்துகிற பால் தேன் இளநீர் இப்படி எல்லா பொருட்களுக்குள்ளேயும் நவகிரகங்களோட சக்தி பரவிடும். அப்படி அபிஷேக பொருட்களுக்குள்ள இருக்கிற நவகிரக சக்தியோட பவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்குமா, அதுக்கப்புறம் அந்த பவர் காத்துல கலந்துடும் சொல்றாரு ராதாகிருஷ்ணன். நீ அபிஷேகம் பண்ணும் போது என்னுடைய ஆற்றல்னால நவகிரக சக்தியை தன்மயமா கிழித்து நீ பண்ற அபிஷேக திட்டத்துல கலந்து உருவாயிடுது. இந்த அபிஷேக திட்டத்தை சேவாற்றுகளுக்கு கொடுக்கும் போது நவகிரக சக்தி அவனுக்கு சேர்ந்து போகுது. அந்த சக்தி பாலில் 3 மணி நேரம் தான் இருக்கும். அப்புறம் வேப்பரேட்டிடும் பாலும் கட்டிடும். சந்தனத்தில் 4 மணி நேரம் இருக்கும். இளநீரில் 8 மணி நேரம் இருக்கும். தேனில் எப்பவும் அப்படியே இருக்கும். தொடக்கத்தில் இந்த பாஷான லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாரு ரவி. குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலோட கருவறையை காட்டினாரு. இந்த கருவறையில் தான் பாஷான லிங்கம் இருந்திருக்கு. மற்ற கோயில போல இல்லாம இந்த கோயிலோட கருவறை தாழ்வானதா இருக்கும். காரணம் என்னன்னா பக்கத்துல இருக்கிற குளத்தோட தண்ணி கோயில் கருவறைக்குள்ள வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க.
இப்பவும் கருவறைக்குள்ள தண்ணி வரத்துக்கான வழியை பார்க்க முடியுது. குளம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குளமோட மட்டமும் இந்த மட்டமும் ஒன்றா இருக்கும். இதில் எந்த நேரம் பத்தியாக தண்ணி இருக்கு. அதேமாதிரி கருவறைக்குள்ளும் இந்த அளவுக்கு ஒரு பள்ளம் இருந்தது, அது இப்போ மூடிட்டாங்க. மூடி வந்து அந்த இடம் தரையெல்லாம் போட்டு விட்டாங்க. அதனால் எப்போவுமே அந்த லிங்கம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த ராஜா ஆண்ட காலத்தில் இது குளிர்ச்சியாக தான் இருக்குது, அதுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளம் தான். இந்தமாதிரி பள்ளம் வேறு எங்கெல்லாம் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாசன லிங்கத்தை தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. வேலூர் மாவட்டத்துல இருக்கும் திமிரிங்கிற ஊர்ல தான் நான் இப்போ இருக்கேன். இங்க உள்ள சந்திரசேகர சோமநாதீஸ்வரர் கோயில்ல இருக்கிற பூசாரி ராதாகிருஷ்ணனை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். இங்க உள்ள பாஷான லிங்கத்துக்கும் தனக்கும் உள்ள முன்ஜென்ம பந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பாஷான லிங்கத்துக்கு நோய்களை குணமாக்குற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாஷான லிங்கத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் நடக்க போகுது. அத்தி, அகில் போன்ற மரங்களுக்கு மற்ற எல்லா மரங்களை விடவும் அந்த வெளியில இருக்கக்கூடிய சக்திய கிரகிக்க கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால இந்த கோயில்ல இந்த மரங்களை வச்சிருக்கார் ராதாகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம இந்த மரத்துக்கு அடியில அண்டவெளி சக்திகளை கிரகிச்சு ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியுமா. அதனால இந்த இடத்துக்கு வந்து வழிபட்டா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதா சொல்றாரு ராதாகிருஷ்ணன். அத்தி அகில், ஏன் அந்த ரெண்டு மரம்னா அந்த ரெண்டு மரத்துக்கு தான் அண்டவெளியில் எல்லா கிரகின் தொட்டின் தன்மையமாக்கி எடுத்து கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டுவோம், ஞாபகம் இருக்கா? அது ஒரு யூனிவர்சல் எலக்ட்ரானிக் ஸ்டோர் சேம்பர் என்ற ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன். யூனிவர்சல் அண்டவெளியில் எல்லா கிரகின் சுற்றி வச்சு ஸ்டேட் பண்ணுற ஸ்டோர் சேம்பர் அறை அது. அது தொட்டு வழிபட்டாலே நம்ம முட்டி வேலி நரம்பு தெளிச்சு எல்லாமே நீங்கண்டா. குளத்தில் இருந்து எடுத்த பாஷான லிங்கத்தை பழைய கோயிலில் வைக்காம வேறு இடத்துல வைக்கும்படி கந்தநாடியில வாக்கு வந்திருக்கு. அதனால அந்த லிங்கத்தை கோயில் வளாகத்துல இருந்த அரச மரத்தடியில வச்சு வழிபட்டு இருக்காங்க. புதுசா கோயில் கட்டின பிறகுதான் இங்க இருந்து பாஷான லிங்கத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. பாஷான லிங்கம் வச்சிருந்த அரச மரத்துல இன்னைக்கும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு வரதா நம்பப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த பாஷான லிங்கத்துக்கு எந்த பாதிப்பும் வராம சித்தர்கள் தான் பாதுகாத்துட்டு வரதா சொல்றாரு ராதாகிருஷ்ணன். அரச மரத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அரச மரத்துல ஒரு சித்தர் குடியிருக்கார். ஐயா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா சித்தர் வந்து பாக்குறாரு அப்படினு சொல்லிட்டு, என்ன மாதிரி விஷயம்? இங்க இருக்கிற இந்த லிங்கம் அபூர்வ லிங்கம், அதாவது பாஷாண லிங்கம் மருந்து லிங்க ரூபத்தில் இருக்கு. இது எல்லா பிரஜைகளுக்கும் நோய் தீர்த்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த விதமான வேறு வெளி சக்திகள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமையும் ஆலய வளர்ச்சிக்காகவும் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வந்து காத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த பாஷான லிங்கத்தை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்து அபிஷேகம் செய்யறதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பௌர்ணமி, அதனால அபிஷேகத்துக்கு தேவையான வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இந்த கோயில்ல இருக்கிற பாஷான லிங்கத்துக்கு சந்திரசேகர சோமநாதீஸ்வரர்னு பெயர் சொல்றாங்க. ராதாகிருஷ்ணனும் அவர் கூட இருந்தவர்களும் அபிஷேகம் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. பாஷான லிங்கம் தண்ணி வைக்கப்பட்டிருந்த சின்ன பெட்டிக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நடக்க போற அபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்காக மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் தண்ணி பெட்டிக்குள்ள வச்சிருந்த பாஷான லிங்கத்தை வெளியே எடுத்து அபிஷேகம் செய்யறதுக்கு தயாரா இருந்தாரு. முதல்ல பெட்டிக்குள்ள இருந்த பாஷான லிங்கத்துக்கு பூஜைகள் செஞ்சாங்க. முதல்ல என்கிட்ட சொன்ன மாதிரியே பாஷான லிங்கத்தை தொடறதுக்கு முன்னாடி அம்மனோட காலடியில வச்சிருந்த மோதிரத்தை எடுத்து கையில போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் தண்ணிக்குள்ள இருந்த பாஷான லிங்கத்தை எடுத்து அபிஷேகம் செய்யறதுக்காக வெளியே வச்சாரு. முதல்ல தேன்ல இருந்து அபிஷேகத்தை தொடங்கினாரு ராதாகிருஷ்ணன்.
சுத்தி இருந்த பக்தர்கள் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. ஒரு சொம்புல இருந்த தேனை சங்குல ஊத்தி பாஷான லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாரு. அடுத்ததா பழங்களால அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பால், திருநீர், சந்தனம்னு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அங்க இருந்தவங்க கிட்ட இருந்து ருத்ராட்ச மாலைகளை வாங்கி பாஷான லிங்கத்துக்கு போட்டாங்க. இப்படி செஞ்சா அந்த ருத்ராட்ச மாலையில நவகிரகத்தோட சக்தி ஏறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாஷான லிங்கத்துக்கு போடப்பட்ட ருத்ராட்ச மாலைகளை வாங்கினவங்க கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாங்க. அங்க நடந்துட்டு இருந்த எல்லாத்தையும் நான் அமைதியா பார்த்துட்டே இருந்தேன். பாஷான லிங்கத்தோட வரலாறு பத்தி ரவி ஸ்தபதி வந்திருந்த பக்தர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபிஷேகத்துல பயன்படுத்தின பாலை கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அபிஷேக பாலை குடிச்சா நோய்கள் தீர்றதா சொல்றாங்க. அதனால பாலை வாங்கி குடிக்க நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாசன லிங்கத்தை தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்த பக்தர்கள் எல்லாரும் அந்த அபிஷேகம் பண்ண பால் வாங்கி குடித்தாங்க. நானும் குடித்தேன். பாஷான லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு நோய்களை குணமாக்குற சக்தி இருக்கிறதால அதை பிரசாதமாக வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. அபிஷேகம் செய்த தண்ணி 50 ரூபாய்க்கும் அபிஷேகத்துல பயன்படுத்தின தேனை 150 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லா துறைகளிலும் மேம்பட்ட அறிவை பெற்றிருந்தாங்கிறத இன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மனித குல மேம்பாட்டுக்காக பலவிதமான நன்மைகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு உதாரணமா நாம இப்ப பார்த்த பாஷான லிங்கத்தை சொல்லலாம். 522 வருஷத்துக்கு முன்னாடி பாஷான லிங்கத்தை செஞ்சவரே மறுபிறவை எடுத்து திரும்பவும் அதை பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதே போல வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு தீசட்டி எடுத்து அவருக்குள்ள அம்மன் வந்து குறி சொல்றதா சொன்னாங்க. இன்னைக்கு அதை பார்க்கதான் வந்திருக்கோம். அம்மான்றவங்க வந்து எனக்கு வந்து உபதேசம் கொடுத்தவங்கன்னு சொல்லலாம். எனக்கு வந்து தரிசனம் முதல் முதல்ல கொடுத்தவங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் TV ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.